அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை தாளிச பத்திரி. இந்த மூலிகையை தாளிச பச்சை என்றும் அழைப்பார்கள். இந்த மூலிகையானது வாசனை மிகுந்து உள்ளது. இந்த தாளிச பத்திரி, அதாவது தாளிச பச்சை என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். நாசி களப்பிணிகளில் ஆட்பட்ட காசஞ்சு வாசமரிசி வமனங்கால் வீசி வரு மேகமந்த அத்திசுரம் விட்டேழுகும் தாளிசத்தால் ஆகும் சுகப்பிரசவம். சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். தாளிச பச்சை, அதாவது தாளிச பத்திரி மூலிகையினால் பீனிசம், கனரோகம், நாட்பட்ட இருமல், இறைப்பு, ஆஸ்துமா, அரோசகம், வாந்தி, வாயு, பிரமேகம், அஜீரணம், அஸ்தி, தாதுகளால் ஏற்பட்ட ஜுரம் இவைகள் நீங்கும். மேலும் சுகப்பிரசவத்தையும் உண்டாக்கும், தாது நரம்புகளையும் சுருங்கச் செய்யும், பசியை தூண்டச் செய்யும், உடலை உரமாக்கும், உணர்வுகளையும் தூண்டும். இந்த தாளிச பத்திரி மூலிகையின் இலைகளை கொண்டு வந்து நன்கு கழுவி நிழலில் உலர்த்தி இதனை சூரணமாக, அதாவது பொடியாக செய்து வேளைக்கு 5-10 குன்றின் மணி எடை தேனுடன் சேர்த்து சாப்பிட்டு வர கபத்தை நீக்கும். இந்த தாளிச பத்திரி மூலிகை பொடியுடன் சுக்கு, மிளகு, திப்பிலை சேர்த்து சாப்பிட்டு வர நுரையீரலில் உள்ள மாசுக்களை விலக்கி ஈழை, இருமல் முதலிய நோய்களை எளிதில் குணப்படுத்தும். மேலும் பித்தம், பித்தசுரம், அரோசகம் முதலியவற்றை நீக்கி பசியையும் அதிகரிக்க செய்யும். இதனுடன் மற்ற சரக்குகளை கூட்டி, அதாவது சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கூகை நீர், சிறுநாகப்பூ, ஏலக்காய், ஆடாதோடா, கண்டங்கத்திரி, தூதுவளை, சங்குப்பூ இவைகளை சம எடையாக எடுத்து பொன்மேனியாக வறுத்து இடித்து சூரணமாக செய்து வைத்து கொண்டு இதனுடன் சரியளவு கரும்பு சர்க்கரை, அதாவது நாட்டு சர்க்கரை சேர்த்து காலை மாலை டீக்கடி பிரமாணம் கொடுத்து வர பித்தம், வாந்தி, மந்தம், காய்ச்சல், மூர்ச்சை, ஆஸ்துமா போன்றவைகள் நீக்கும். இந்த தாளிச பத்திரி மூலிகையின் இலைகளை எடுத்து அதனுடன் சிறிதளவு மஞ்சள் தூள் சேர்த்து அரைத்து வீக்கம் உள்ள இடத்தில் பூசியோ அல்லது கட்டினால் வீக்கத்தை குறைக்கும். தாளிச பத்திரி மூலிகையின் இலைகளை எடுத்து அதனுடன் சிறிதளவு மஞ்சத்தூள் சேர்த்து அரைத்து கிருமி நச்சுக்களால் உண்டான புண்கள், காயங்கள் இவற்றின் மீது பூச குணமாகும். தாளிச பத்திரி மூலிகையின் இலைகளை நன்கு கழுவி நிழலில் உலர்த்தி அதனை பொடியாக செய்து தேநீராக தினமும் பயன்படுத்தி வரலாம். தாளிச பத்திரி இலை பொடியும், மரிக்கொழுந்து இலை பொடியும், மாசிப்பத்திரி இலை பொடியும், மருகு இலை பொடியும் தூபமாக போடுவதனால் கொசுக்கள், பூச்சி வகைகள் வராமல் தடுக்கும். மேலும் நல்ல நறுமணத்துடன் சுத்தமான காற்றை பெற முக்கிய பங்கு வகிக்கின்றது. இரவு தூக்கம் வராமல் தவிப்பவருக்கு இந்த மூலிகை நல்ல பலனாக கொடுக்கின்றது.
ஒரு கைப்பிடி தாளிசப்பத்திரி மூலிகையின் இலைகளை படுத்துறங்கும் படுக்கை அறை அல்லது படுக்கையில் வைத்து தூங்கி வர மனம் அமைதி பெற்று நன்கு உறக்கத்தை ஏற்படுத்துகின்றது. சளி, கபம், நெஞ்சு சளி, நாள்பட்ட சளி, அஜீரணம் உள்ளவர்கள் கொதிக்கின்ற வெந்நீரில் தாளிசப்பத்திரி மூலிகையின் இலைகளை சிறிது போட்டு அதனுடன் சுக்கு மிளகு திப்பிலியும் இணைத்து வற்ற சுண்டக்காய்ச்சி வடிகட்டி குடித்து வர இவ்விதமான பிரச்சனைகள் சரியாகும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமே.